பாண்டிய கட்டபொம்மனின் 263வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாலை பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர் நெல்லை பரமசிவன் தலைமையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் கோட்டூர் ஹாமீம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் சகாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் KTC நயினார், MGR மன்ற செயலாளர் மகேந்திர பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகம், பாலை பகுதி அவைத்தலைவர் தங்கராஜ், பகுதி செயலாளர்கள் பாலை ரமேஷ், விக்டர், ஸ்டார் ஐயப்பன், செல்வசேகர், நேசம் ரப்பானி, ஆசீர்வாதம், ஒன்றிய செயலாளர்கள் அல்லல் காத்தான், தங்க பாண்டியன், மாவட்ட மகளிரணி எஸ்தர், சிறுபான்மை பிரிவு செயலாளர் டொமினிக் சேகர், மீனவரணி செயலாளர் தாமஸ், IT விங் மாரி, முன்னாள் அவைத்தலைவர் தாலை மீரான், தருவை வீரபுத்திரன், வட்ட செயலாளர்கள் சரவணன், நாராயணன், சிவா, பரதேசி, லட்சுமணன், வாசு என்ற சீனிவாசன், மாசிலாமணி, அமீர், செந்தில், கக்கன் நகர் குமார், ஓட்டுநர் அணி செயலாளர் துரை, IT விங் சண்முகலட்சுமி, சிவகாமி, 17வது வார்டு வட்ட செயலாளர் KRK பாண்டியன் உள்ளிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். வீரபாண்டியன் கட்டபொம்மன் புகழ்.